நம்ம சேனல்ல உணவுப் பொருட்களை பற்றி அதோட மருத்துவ பலன்களை பற்றி உடல்நல பலன்களை பற்றி வீடியோக்கள் போட்டு வரோம் அந்த சீரீஸ்ல இன்னைக்கு மாம்பழத்தை பத்தி பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் கராமத் இது தமிழ் டாக்டர் சேனல் இந்த சேனல்ல வார வாரம் மருத்துவம் உடல் நலம் பற்றிய விளக்கங்கள் உணவுப் பொருட்கள் பற்றிய மருத்துவ பலன்கள் நீங்கள் கேட்கும் மருத்துவம் சம்பந்தமான கேள்விகளுக்கான பதில்கள் இதெல்லாம் வீடியோக்களாக வெளிவருது இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினா தமிழ் டாக்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே அதற்கு பக்கத்தில் இருக்கிற பெல் வடிவாய்க்கான ப்ரெஸ் செஞ்சு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கள் வெளியான தகவல் உடனே வந்து சேரும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மாம்பழத்தோட மருத்துவ பலன்கள் அல்லது உடல் நல பலன்கள் மாம்பழத்தை நம்ம பழங்களின் ராஜா கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இது எல்லாமே இந்த மேஞ்சிஃபரா இண்டிகா அப்படின்னு ஒரு ஸ்பீஷீஸில் தான் வருது இண்டிகா அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவிலேருந்து வந்த பழம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது ஸோ இது இன்ஃபேக்ட் நம்ம ஏரியாவில் நம்ம பகுதியில் தான் முதல்ல உருவானது மற்ற நாடுகளுக்கு இங்கேருந்து தான் வெளியில் போகுது இன்ஃபேக்ட் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா உலகத்தில் ஆல்மோஸ்ட் 50% மாம்பழ உற்பத்தி இந்தியாவில் நடக்குது ஆனால் இதோட ஏற்றுமதியில் நம்ம 1% கூட கான்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல ஏன் அத்தனை மாம்பழங்களையும் நம்மளே ரசித்து சாப்பிட்றோம் ஸோ இந்த மாம்பழம் அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் என்ன அதற்கான மருத்துவ பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மாம்பழத்தில் என்ன இருக்குங்க 1 கப் மாம்பழத்தில் சுமாராக ஒரு பெரிய மாம்பழத்தில் பாதி அப்படின்னு அர்த்தம் 165 கிராம் ஸோ இந்த 165 கிராம் மாம்பழத்தில் 100 கேலரிஸ் அளவுக்கு கலோரிகள் இருக்குது 2.5 கிராம் ஃபைபர் இருக்குது 25 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது சரி வேற என்ன வைட்டமின்ஸ்லாம் இதில் இருக்குது குறிப்பாக வைட்டமின் சி ஆல்மோஸ்ட் நம்ம தேவைக்கான ஒரு நாளைய தேவைக்கான 70% வைட்டமின் சி இந்த 1 கப் மாம்பழத்திலே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது கூட 20% அளவுக்கு இருக்குது விட்டமின் B6 வைட்டமின் இ இதெல்லாம் 10%க்கும் மேலே இருக்குது மற்ற வைட்டமின்கள் வைட்டமின் கே B5 நியாசின் பேண்டத்தனிக் ஆசிட் ரைபோஃப்ளேவின் இதெல்லாம் கூட ஒரு 5-6% நம்மளோட டெய்லி தேவைகளில் 1 கப் மாம்பழத்திலே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் பீட்டா கேரட்டின் அப்படிங்கிறதா இருக்குது இந்த பீட்டா கேரட்டின் தான் உருமாறி உடம்புக்குள்ளே மாறி வைட்டமின் ஏவாக மாறுது நிறைய கனிம வளங்களும் இருக்குது குறிப்பாக காப்பர் தாமிரம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் பொட்டாசியம் இது போன்ற கனிம வளங்களும் மாம்பழத்தில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாம்பழத்தில் நிறைய பாலிஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிறது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம உடல் நலத்திற்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்களை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஸோ நம்ம வயதாகிறதுக்கு கேன்சர் உண்டாகிறதுக்கு இதற்கெல்லாம் நடக்கக்கூடிய இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறோம் இதை எதிர்க்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறிப்பாக மேஞ்சிஃபெரின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதை ஒரு சூப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த விஷயங்கள்லாம் மாம்பழத்தில் இருக்குது ஸோ இதனால் நம்ம உடல் நலத்துக்கு என்னெல்லாம் பலன்கள் ஏற்படும் இதில் வைட்டமின் ஏ பீட்டா கேரட்டினாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் வைட்டமின் சி 70% அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த ரெண்டுமே நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப தேவையான வைட்டமின்ஸ் அதனால் மாம்பழம் சாப்பிட்றதுனால உங்களோட இம்யூனிட்டி கூடும் அப்படின்னு பார்க்குறோம் உங்கள் இருதய நலத்துக்கும் இது நல்லது அப்படின்னு பார்க்குறோம் இதில் இருக்கிற மெக்னீஷியம் பொட்டாசியம் இதில் இருக்கிற இந்த மேஞ்சிஃபெரின்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் இருதய நலத்துக்கு நல்லது உங்களோட குடல் நலத்திற்கு உங்களோட டைஜஷனுக்கு நல்லது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா இதில் ஃபைபர் இருக்குது இதில் அமைலேஸ் அப்படிங்கிற டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களோட மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கும் இலகுவாக மலம் போகிறது இருக்கும் உங்கள் குடல் நலத்துக்கு உங்களோட ஜீரண நலத்திற்கு இதெல்லாம் நல்லது உங்களோட கண்களுக்கு பீட்டா கேரட்டின் இருக்குது இது வைட்டமின் ஏவாக இருக்குது இது கண்ணுக்கு ரொம்ப அவசியம்னு பார்க்குறோம் கூட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லியூட்டின் ஜியாசாந்தின் அப்படின்னு 2 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இதில் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜியாசாந்தின் அப்படிங்கிறது வயதானால் கண் பார்வை போகக்கூடிய ஏஜ் ரிலேட்டட் மேக்யூலா டிஜெனரேஷன் அதற்கு எதிராக வேலை செய்யுதுன்னு பார்க்குறோம் ஸோ அதனால் உங்களோட கண் நலத்திற்கும் இது நல்லது நம்ம தோலை பொறுத்த வரைக்கும் இந்த கொலாஜன் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்கின்னுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது இந்த கொலாஜன் குறைந்து போக போக தான் ஸ்கின்லாம் சுருங்கி போகுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்திக்கு ரொம்ப அவசியம் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால உங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கும் பொதுவாக மாம்பழத்தில் இருக்கிற நிறைய இந்த பாலிஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேன்சர் தடுப்புக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் கூட மாம்பழ இலைகள் மாம்பழத்தில் இருக்கிற இலைகள் வந்து சர்க்கரை நோய்க்கு எதிராக வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் மாம்பழம் ஆசச் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா அதுவே சர்க்கரையை கூட்டிடும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1 கப் மாம்பழத்துலேயே 100 கேலரிஸ் 25 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் பட் அளவோடு எடுத்தோம்னா பிரச்சனை இருக்கக்கூடாது
ரத்த சோகையை மாம்பழம் தடுக்காது, ஆனால் வைட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ வைட்டமின் சி இரும்பு சத்தை உட்கிரகிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ மாம்பழம் எடுத்து நம்ம இரும்பு சத்து கூட உணவுகள் எடுத்தோம்னா அப்போ என்ன ஆகும், இந்த இரும்பு சத்து இஃபெக்டிவாக உள்ள உட்கிரகிக்கப்படும். அதனால் அனீமியா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அனீமியா வராமல் தடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இத்தனை உடல்நல பலன்கள் மாம்பழத்தில் இருக்குது. ஸோ மாம்பழம் எடுக்கிறதுனால இப்போ பிரச்சனைகளே இல்லையா? அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். எதையுமே அளவோடு தான் எடுத்துக்கணும். மாம்பழம் அளவுக்கு மீறி எடுத்தோம்னா, ரொம்ப நிறைய எடுத்தோம்னா, கலோரிகள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால எடை கூடி போகலாம். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு பிரச்சனை ஆகலாம். மாம்பழம் அதிகமாக எடுக்கும்போது ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த ஃபைபர் அளவுக்கு மீறி போகும்போது மோஷன், ஸோ மலம் வந்து லூஸாக போகலாம். ஸோ அதனால தான் பேதி ஏற்படுது அப்படின்னு பயப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் சரியான சுகாதாரமான முறையில் நம்ம இதை சாப்பிடலைன்னா அதன் மூலமாகவே தொற்றுக்கள் ஏற்பட்டு அதனாலையும் பேதி உண்டாகலாம். இது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தை செயற்கையாக பழுக்க வைக்கிறதுக்காக இந்த கால்சியம் கார்பைட் இதெல்லாம் உபயோகப்படுத்தினோம்னா அதிலுள்ள தீங்கான கெமிக்கல்கள் நம்ம உடலுக்கு வந்து சேரும். அதனால் நிறைய கெடுதல் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இந்த கால்சியம் கார்பைடு வைத்து செயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்படாத, இயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை சாப்பிடணும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? கட்டாயம் 100% தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கெமிக்கல் அனாலிசிஸ் ஒவ்வொரு முறையும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்த மாம்பழம் விற்பவரோட நல்ல தொடர்பு வச்சுக்கோங்க. ஸோ நம்பகமான இடங்களில் வாங்குங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு இது செயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்படுதான்னு வாங்குங்க. இரண்டாவது விஷயம், எப்போவுமே சீசனில் இருக்கும்போது வாங்குங்க. சீசனுக்கு முன்னாடியே எல்லா மாம்பழங்களும் ஒரே சீராக பழுக்க வைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அப்போ அது என்ன அர்த்தம், மோஸ்ட்லி செயற்கை முறையில் தான் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்ல சீசனில் வாங்கினோம்னா எல்லாமே இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டிருக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி நீங்கள் வாங்கும் இடம், வாங்கும் நபர் வந்து நம்பகத்தன்மை கொண்டவரான்னு பார்த்து அவங்ககிட்ட கேட்டு விசாரித்து வாங்கிக்கிட்டோம்னா மாம்பழத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு தீய விஷயங்களை விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.